கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர் விஜயலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல் தொடர்ச்சியாக, அதே போல தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றிய புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். 7 முறை கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக, சீமான் அவர்களால் கருவுற்று கருக்கலைப்பு என்பது செய்திருப்பதாக அவர் புகார் அளித்திருக்கிறார். உடனடியாக இந்த புகாரின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், உரிய சட்டப்பிரிவுகள் கீழ் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இந்த புகாரை சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் கொடுக்க வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் கிட்டத்தட்ட அவர் பேசுகிற போது அவருடைய மேடைகளில் ஆண் பெண் சமத்துவம் குறித்து முற்போக்கு சிந்தனைகள் எல்லாம் பேசக்கூடிய நபராக சீமான் இருக்கிறார். ஆனால் தன்னை பற்றி ஒரு 7 ஆண்டு காலமாக இப்படியான ஒரு புகாரை சொல்லக்கூடிய விஜயலட்சுமி பற்றி எந்த விதமான வெளிப்படையான பதிலும் சொல்லாமல், வெளிப்படையாக பேசாமல் விஜயலட்சுமியினுடைய புகார் சம்பந்தமாக கேட்கிற போது அப்பெண்ணை அசிங்கப்படுத்துவதாக, கேவலப்படுத்துவதாக அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஏற்புடையது அல்ல. ஆகவே இது சரியானது அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயலட்சுமி குறித்து நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக மிக மோசமான வீடியோக்களை ஒருவையில் பேசுவது, பாலியல் ரீதியாக அவதூறு பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீமான் இதை கண்டிக்க வேண்டும், தன் கட்சியினர் அப்படியான வீடியோக்களை வெளியிடுகிற போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் சீமானுக்கு இதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக இப்போ வந்து விஜயலட்சுமி புகார் கொடுத்துருக்குறாங்க. விஜயலட்சுமி காவல்துறையில் புகார் கொடுத்த பின்னணியில் அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக துணை நிற்கிற சட்ட ரீதியாக தெருவிலே இறங்கி போராடுவதாக இருந்தாலும் சரி, முதல் குரலாக ஜனநாயக மாத சங்கத்தினுடைய குரல் என்பது இருக்கும்.